அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. ரெட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்கள் இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, நாம் இப்போ பார்க்க இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கின்றோம். மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய மீனராசி அன்பர்கள் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் மனசில் பயம், மன கஷ்டங்கள், மனக்குழப்பம், டிப்ரெஷன், பிபி அப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் தொழில்துறை வருமானம் அப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் தொழில், இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாஸ் அப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அந்த 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து அதிசாரமாக 5ஆம் தேதி உட்கார்ந்தார். அப்போ அந்த 5 மாதத்தில் பாதிக்கப்பட்ட மீனராசி அன்பர்கள் இன்னும் விடுபடவில்லை, அந்த மீளவில்லை, அந்த துன்பத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த சங்கடத்திலிருந்து இன்னும் மீனராசி அன்பர்கள் எழுந்து வரவில்லை, மீளவில்லை என்பதுதான் உண்மை. அப்போ உங்க ராசிநாதன் 12வது வீட்டுக்கு அதிசாரம் வந்தாலும் சரிதான், வகரகதி அடைந்து மீண்டும் எங்க போறாருங்க, இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார். மீனராசி அன்பர்களே, நான் ஒவ்வொரு பதிவிலும் ஒரு முக்கியமான தகவலை சொல்வதை உண்டு. ஒரு கிரகம் தான் பார்க்கின்ற வீட்டுகளுக்கு விட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு தான் முதல்ல போய் ஓடி போய் நன்மையை செய்யும்னு சொல்லுவேன். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நார்மல் பொசிஷனுக்கு வராரு. அவர் சென்று அமரக்கூடிய அந்த மகர ராசி என்பதுக்கும் மீன ராசிக்கு 11வது வீடாக லாபஸ்தானமாக அமைந்து விடுகிறது. அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உண்மையிலே நல்லது நடக்குமா சாமி, எனக்கு நன்மை நடக்குமா, லாபம் கிடைக்குமா என்று காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் நன்மை நடைபெறும். சரி, தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், கம்பெனி எப்படி இருக்கும், ஃபேக்ட்ரிஸ் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில மீனராசி அன்பர்களே இந்த மாதம் லாபம் அதிகரிக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ரொட்டேஷன் ஃபண்டு ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். மீனராசி அன்பர்களே, சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் நீண்ட நெடும் காலமாக, ஒரு 6 மாதமாக 4 மாதமாக எங்கள் வீட்டுக்காருக்கு வேலைக்கே போல, 4 மாதமாக என் பையன் வீட்டில் வேலைக்கே போல, என் பொண்ணு வேலைக்கே போல, என் மனைவி வேலைக்கே போகலை, இந்த மாதிரிலாம் சொல்லி காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே,
மீண்டும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அப்ப நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். சரி, ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மீனராசி சொல்லிட்டு ஆறு ஆறு மாசமா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு ஹையர் ஆபீசருடைய ப்ராப்ளம், உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு மீனராசி அன்பர்களே. இங்க சொல்றது உண்மைசாமி. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பர்சனலான ரெமிடியோ அல்லது ப்ரெடிக்ஷனோ சொல்ல முடியும் மீனராசி அன்பர்களே. அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்கு, கேஸு, கோர்ட்டு சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, அல்லது பஞ்சாயத்து ஆர்கியூமெண்ட் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய நேம் ஸ்பாயில் சம்பந்தப்பட்டது, வீண்வெளி அவமானங்கள், இப்படி நிறைய விஷயங்கள்ல மீனராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வீண்வெளி அவமானங்கள்லேருந்து மீண்டு எழுந்து வந்து ஒரு நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது மீனராசி அன்பர்களே. இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதே போலதாங்க அரசியல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமோ விழாவோ செய்வதாக இருந்தால் இந்த மாதம் செய்யக்கூடியது அது வெற்றி தரக்கூடியதாகவே இருக்கும். இப்போ கிடைக்கக்கூடிய வெற்றி சக்சஸ் தான் அந்த நிலையான பேராக ஒரு வருஷத்துக்கு உங்களை காப்பாற்றும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறை உங்கள் பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இறங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா துறைக்கும் எந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே மீனராசி என்பர்களே பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இந்த மாதம் தாராளமாக ஒன்று சேருவார்கள். ஏன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்கள் புத்திகளை எல்லாம் அந்த கோபத்தை எல்லாம் தீர்த்து மீண்டும் ஒரு தர்ம சிந்தனையை உண்டு பண்ண, நம்ம பண்ணது தப்பை ரியலைஸ் பண்ண வைக்கும். அவங்களுடைய தவறுகளை அவர்களுக்கு குரு பகவான் உணர்த்துவார். அது மூலியமா மீண்டும் வருவதற்கு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இந்த மாதம் உண்டு. ஏன் எங்கள் வீட்டுக்கார் பாசமாகவே இல்லை சாமி, பேசவே மாட்டேன், எங்கள் மாமியார் பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த இரண்டுமே இந்த மாதம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏழாவது வீடாகிய கன்னியை ஒன்பதாவது வீடு அஞ்சு ஒன்பதாக இருக்கக்கூடிய குரு பகவான் டச் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதம் திருமணம் கைகூடும். தள்ளிப்போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், மறுமணம், ரெண்டாவது திருமணம், இந்த மாதிரியான திருமண வைபவங்களை எல்லாம், மங்கள நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் நடத்தி கொடுப்பார். அதே போல தான் குழந்தை பாக்கியத்தையும் செய்து கொடுப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பெயர்ச்சியாகவும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.